அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, சாகுபடி செலவு மிகவும் குறைவாகவும் செய்நேர்த்தி நுட்பங்கள் ஏதும் இல்லாமலும் சுமார் 90% லாபம் தரக்கூடிய ஒரே பயிர் புளி. புளியங்கன்றுகளை நடவு செய்துவிட்டால் பராமரிப்பு பணிகள் மிகவும் குறைவு, உரம் இட தேவையில்லை, பூச்சி நோய்கள் தாக்காது. வீரிய ஒட்டு புளிக்கன்றுகள் நடவு செய்த 5ஆம் ஆண்டிலேயே மகசூல் கொடுக்க துவங்கிவிடும். மேலும் சாகுபடிக்கு லாயக்கில்லாத மேட்டு நிலங்களில் புளியை சாகுபடி செய்யலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்டம் பெரிய கோம்பைப்புதூர் கிராமத்தில் தன் மேட்டு நிலத்தில் PKM 1 உரிகம் மற்றும் நாட்டு ரக புலி சாகுபடி செய்துள்ள திரு பழனிச்சாமி அவர்கள் புலி சாகுபடி குறித்த தன் அனுபவங்களை கூறுகிறார். எங்களுக்கு பூர்வீகமாக ஒரு 12 ஏக்கர் நிலம், விவசாய நிலம் இருந்தது. அந்த விவசாய நிலத்தில் பாக்கு கூடு பயிரா கொக்கோ, அந்த வயலை சுற்றி தென்னம், இதெல்லாம் வச்சு சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு பகுதியில் இருக்கிற எங்கள் நிலம். இன்னொரு பகுதியில் இருக்கிற நிலத்தில் வாழை, தென்னை, புளி, கொய்யா, பலா, மா, தேக்கு, சவுக்கு, இந்த மாதிரியான வகையான பயிர்களை பயிர் செஞ்சுக்கிட்டுருக்கோம். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் நான் வேலையில் இருக்கும்போது அருப்புக்கோட்டையிலிருந்து கமுதி போகிற வழியில் ஒரு 300 ஏக்கரில் புளியங்கன்றுகளை வச்சு பராமரிப்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப நல்ல இதாக இருந்தது. அவங்ககிட்ட போய் விசாரித்து இந்த கன்றுகள்லாம் எப்படி கிடைக்கும், எங்கே கிடைக்குன்ட்டு அவங்க சில விவரங்களை சொன்னாங்க. அப்புறம் புளியை பற்றி முழு விவரம் வேணுங்கிறதுக்காக என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பார்த்தா நம்ம இந்தியாவில் துமுக்கூர் புளிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதுக்கடுத்து யோகேஸ்வரி, கசானா, உரிகம், PKM 1, மேலும் நாட்டு ரகத்தில் விதை போட்டு வைக்கக்கூடிய புளி, இப்படி பல வகையான ரகங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஏரியாவுக்கு, நம்ம மண்ணுக்கு, நம்ம தண்ணிக்கு என்ன விதமான புளியங்கன்றுகளை வச்சா நம்மால் ஒரு பயனுள்ள தொழிலாக செய்ய முடியுங்கிற இதில் சில விவசாயம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை அணுகி பேசி அவங்ககிட்டருந்து ஒரு முடிவுக்கு வந்தேன். அவங்க வந்து சொன்ன ஒரே கருத்து, நம்ம ஏரியாவுக்கு உரிகம் நடலாம் சார், PKM 1 நடலாம். இது நடும்போது நம்ம என்னென்ன முறைகள் கவனிக்கணுங்கிறதையும் எனக்கு சொன்னாங்க. அவங்க ஆலோசனைப்படி என்ன பண்ணணுன்னா, என்னுடைய நிலத்தினுடைய அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாறையும் மண்ணும் கல்லும் கலந்தது, ஒரு சமமான பூமியாகவும் இல்லை, தண்ணீர் தட்டுப்பாடு உள்ள ஏரியாவும் இருந்தது, வேலையாட்கள் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இடுபொருள் எல்லாம் செஞ்சு அந்த பகுதியில் நான் வேறு மாசல் செஞ்சு என்னால் நிறைய வருமானம் பெருக்க முடியுமானா, நிச்சயமாக முடியாது. அதனால் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், என்ன செய்யலாம், எப்படி செய்யலாங்கும்போது சில ஆலோசனைகளை கேட்டு அந்த பகுதியில் 3 அடிக்கு 3 அடி ஆழம், 3 அடி அகலம், 3 அடி உயரத்தில் குழி எடுத்து, ஒரு ஒரு குழிக்கு இடைவெளி 30 அடி, இப்படி வரும்போது கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு 40 கன்றுகளை வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு எனக்கு. அப்படி வந்து கிட்டத்தட்ட 2 ஏக்கரில் ஒரு 80 குழிகள் எடுத்து, அந்த குழிகளில் மாட்டு சாணம், அதாவது எரு, ஒரு 25 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு ஒரு 2 கிலோ, இது போட்டு அந்த குழியில் எடுத்த மேல் மண்ணை போட்டு மூடி வச்சுருந்தேன். அது கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் ஆன பிறகு எங்களுடைய பருவகாலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன்லேருந்து நவம்பர் டிசம்பருக்குள்ளார கன்றுங்களை நட்டால் தான் எங்களால் அதை வந்து ஒரு காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு. காரணம், எங்கள் ஏரியா ஏற்கனவே தண்ணி இல்லை, அந்த சமயம்தான் மழைக்காலம், அதனால் கன்றுங்களை ஏற்கனவே வாங்கிட்டு வந்து நாங்கள் வச்சுருந்தோம். அந்த கன்றுங்களை வாங்கிட்டு வந்து வச்சுருந்த போது அதெல்லாம் ஒட்டு கட்டின கண், ரொம்ப பக்குவமாக வச்சுருக்கணும், இல்லைன்னா அது காற்றுலேயோ மத இதுலேயோ சாஞ்சு ஒடியக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த கன்றுங்களை கொண்டு வந்து ரொம்ப பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு குழிகளை வந்து நாங்கள் ஜனவரி மாதத்துலேயே தோண்ட ஆரம்பிச்சிட்டோம். ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் அந்த குழிகளை போட்ட எருவு, புண்ணாக்கு, மேல் மண், இதெல்லாம் போட்டு வச்ச பிறகு ஜூலைக்கு மேலே எங்களுக்கு கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிது. ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேலே அந்த கன்றுங்களை நட ஆரம்பித்தோம்.
அப்படி நட்டு பிறகு அந்த கன்றுங்களுக்கு ஒரு ஒட்டு செடிங்கிறதுனால ஒரு குச்சியை நட்டு அந்த குச்சியும் அந்த கன்றும் காற்றுலேயோ இல்லை வேறு ஏதாவது மோதி உடையக்கூடிய வாய்ப்பு இல்லாத அளவுக்கு சணல் நாரால் கட்டி அந்த கன்றுங்களை பாதுகாப்பு பண்ணோம். தண்ணி ஏற்கனவே எங்களுக்கு குறைவானதுனால அங்கே என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு கன்றுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25-40 லிட்டர் அளவுக்குள்ள தண்ணியை நட்ட முத நாள் ஊற்றினோம். அதுக்கடுத்து ஒரு 4-5 நாள் கழித்து இப்படி வரிசையாக கிட்டத்தட்ட கேப் கொடுத்து கொடுத்து இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். இது ஒரு வருஷம் தான் நாங்கள் இது பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷத்தில் அந்த கன்றுங்கள்லாம் வேர் விட்டு நல்லா தழைய ஆரம்பிச்சுது. அப்படி தழைய ஆரம்பித்த பிறகு எங்களுக்கு என்ன அதில் ஒரு இது அப்படின்னா இதில் எப்படி வைக்கிறதுங்கிற ஒரு சிஸ்டத்தை ஏற்கனவே அக்ரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 10 கன்று பிகேஎம் வச்சா ஒரு 4 கன்று யூரியா வைக்கணும், ஒரு 4 கன்றுக்கு அடுத்து ஒரு 2 விதையை போட்டு வச்ச கன்றுங்களை வைக்கணும். இது வைக்கிறதுனால என்னன்னா நமக்கு மாசுல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே வரகத்தை கன்று வச்சோம்னா நம்ம மாசுல் அதிகரிக்க வாய்ப்பு குறைச்சல் அப்படின்னாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் நாங்கள் ஒவ்வொரு இதுலேயும் 10 பிகேஎம் 1 ஒட்டு ரகம் பெரிய குளம் ஃபாரஸ்ட் காலேஜிலேருந்து 25 ரூபா விலைக்கு வாங்கிட்டு வந்ததை நாங்கள் வந்து 10 பிகேஎம் நட்டோம். அதுக்கடுத்து ஒரு 4 உரிகம் ஒட்டு ரகம் அதுவும் பெரிய குளம் காலேஜில் தான் வாங்கிட்டு வந்தோம். அதையும் அங்கே நட்டோம். விதையிலிருந்து முளைக்க போகிறதுக்கான செடி நாங்கள் வந்து அந்த விதையை நல்லா நேர்த்தி பண்ணிவிட்டு மாட்டு கோமயத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊறப்போட்டு அடுத்த நாள் பிளாஸ்டிக் கவரில் எரு மண் இதெல்லாம் கலந்து அதுக்குள்ளார அதை நட்டு அந்த கன்று 2 வருஷம் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய பொறுப்புலேயே பாதுகாப்பாக வளர்த்து அதுக்கு மேலே அந்த பிகேஎம் உரிகம் அதுக்கு அடுத்த இடத்துல கேப் இருக்கிற அந்த குழியில் செடி அதை விதையிலிருந்து வந்த செடியை செடி புளியங்கன்று நட்டோம். இப்படி வரிசையாக வந்து மாறி மாறி நட்டு வந்ததுனால எங்களுக்கு என்ன ஒரு பெரிய நன்மைன்னா ஒரு மரத்தில் இந்த ஈல்டு குறையுதுன்னா அடுத்த மரத்தில் அந்த ஈல்டு அதிகமாகுது. அதே சமயத்தில் அந்த பூ வந்து இதாகும்போது எங்கள் தோட்டத்தில் வந்து தேன் பெட்டி இருக்குது. அதில் வந்து தேனீக்கள் ஒவ்வொரு மரத்துலேருந்து மாறி மாறி உட்காரும்போது எங்களுடைய காய்களுடைய பருமனும் ஈல்டும் மரத்தினுடைய வளர்ச்சியும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதனால் எங்களுக்கு இந்த உபயோகப்படாத இந்த நிலத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இந்த செடிகளை நட்டு பராமரிக்கும் போது எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா வேர்க்கரையானிருந்து செடிங்களை கிட்டத்தட்ட அரித்து அது இறந்து போகக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அந்த சமயத்தில் நாங்கள் என்ன பண்ணோன்னா சில மருந்துகளை தெளித்து அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். முதல் வருஷத்தில் எங்களுக்கு இந்த செடியினுடைய வளர்ச்சி எருவு மண் தண்ணியினால் ஓரளவுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சு. அந்த சமயம் மழையும் ஓரளவுக்கு பெஞ்சுது. முதல் வருஷத்துலேருந்து 2வது வருஷம் வரும்போது நிறைய கிளைகள் அதில் வளர்ந்து அந்த வருஷத்தில் 2 செடியில் பூ இருந்தது. நாங்கள் அப்போது விவசாய அதிகாரியை கேட்கும்போது ஒட்டி செடிங்கிறதுனால நீங்கள் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான இதையும் விடாதீங்க அப்படின்னாங்க. நாங்கள் அந்த பூக்களையெல்லாம் மரத்துலேருந்து அந்த செடியிலேருந்து அகற்றிட்டோம். மறுபடியும் அந்த 2 வருஷம் 3வது வருஷம் எங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 40-60% அளவுக்கு மரத்தில் எல்லா மரத்துலேயும் பூ இருந்தது. அந்த வருஷமும் நாங்கள் கிட்டத்தட்ட எடுக்க சொல்லிட்டாங்க. நாங்கள் 2-1 மரம் மட்டும் ஒரு மாதிரிக்காக வச்சுட்டு மீதியெல்லாம் எடுத்துட்டோம். 4வது வருஷத்துலேருந்து விட சொல்லிட்டாங்க. நாங்கள் 4வது வருஷம் விடும்போது கிட்டத்தட்ட ஒரு 80-90% மரம் வந்து பூக்க ஆரம்பிச்சுது. எங்களுக்கு ஈல்டும் ஸ்டார்ட் ஆகிடுது. சித்திரையிலேருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட சித்திரைனா மே ஜூன்லேயே பூக்க ஆரம்பிச்சிடும். ஏப்ரல் எண்டு மே ஜூன் அப்படி இந்த ரேஞ்சில் பூக்க ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட அது வந்து ஈல்டு குறது வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த ஸ்டேஜில் பழம் பழுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து இந்த பழத்தை வந்து பறிச்சுட்டு அதை சுத்தமான இடத்துல எங்களுக்கு களம்லாம் இருக்குங்க, சிமெண்ட் களம், அதில் வந்து நாங்கள் அந்த பழங்களை கொண்டு போய் அங்கே போட்டு மேல் தோலில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு 2 நாள் அதை காய போட்டு அதுக்கடுத்து நுகர்வோருக்கு நாங்கள் வந்து நேரடியாகவே விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. எங்கக்கிட்ட வாங்குகிற புளியில் வந்து எந்த குறைபாடும் இருக்கிறதா இது வரைக்கும் சொல்ல நல்ல மக்கள் அதை விரும்பி வாங்குகிறாங்க. இந்த புளியினுடைய உபயோகம் என்னென்னு கேட்டிங்கன்னா புளிக்கரசலில் சமைக்கக்கூடிய சாம்பார் வந்து
காய்கள் வந்து அதிகம் வேகாது, ஆனால் நல்ல அதனுடைய இயற்கைத்தன்மையை அப்படியே வச்சுக்கக்கூடிய ஒரு இது. அந்த சாம்பார் வந்து கெட்டு போகாது, அதனால் புளியினுடைய உபயோகம் அது மாதிரி. புளியிலிருந்து பேஸ்ட்டு இது பண்ணி அதையும் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் நாங்கள் இன்னும் அந்தளவுக்கு முயற்சி பண்ணலை. அந்த ஓடு வந்து மாட்டு தீவனமாக கூட பயன்படுது. அதிலிருந்து எடுக்கக்கூடிய கொட்டைகளை நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். அந்த புளியங்கொட்டைங்க வாங்குறவங்ககிட்ட இது என்ன பயன்பாட்டுக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது, இதை பவுடர் பண்ணி உரமாக மாற்றி மீண்டும் விவசாயத்துக்கு அனுப்புகிறாங்க. இந்த கொட்டைகள்லேருந்து கெமிக்கல்ஸ் மாதிரி தயார் பண்ணி பெயிண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸுக்கும் இது யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கக்கிட்ட புளியங்கொட்டை வாங்குறவங்க. எங்களுக்கு ஆவரேஜாக வந்து இந்த தோல் எடுத்து போகிற கிடைக்கிறது வந்து கிட்டத்தட்ட 50 கிலோ அளவுக்கு ஒரு மரத்து கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு கிலோ எங்களுக்கு 50-70 ரூபா வரைக்கும் கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் எங்களுக்கு 2 ஏக்கரில் வரக்கூடிய வருமானமானது எங்களுக்கு எந்த விதமான மருந்தோ உரமோ தண்ணி பாய்ச்சக்கூடிய செலவு இல்லாமல் கிட்டத்தட்ட 100%-90% அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் லாபகரமாக இருக்கிறதுனால இந்த புளியை நிச்சயமாக எல்லா விவசாயிகளும் பயிரிட்டு நிலம் வந்து இந்த மாதிரி சரியில்லாத, அதாவது பாறையும் மண்ணும் கலந்த ஏரியா, சமவெளி இல்லாத ஏரியா, தண்ணீர் பற்றாக்குறாத இல்லை ஏரியாவில் இந்த மாதிரி புளிய மரங்கள் நட்டு பயனடையணும். அதே சமயத்தில் இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த உரிகம் பீக்கம் புளியும் வந்து தரையிலேயே படுத்திருக்கிற மாதிரி தெரியுங்க, அந்த அளவுக்கு இது இது ஒட்டுறங்கிறதுனால இது. ஆனால் அந்த செடி முளைக்கு போட்டு வச்ச கண்ணுங்கள் வந்து சற்றேறக்குறைய அது ஈல்டு வர்றதுக்கே 10 வருஷம் ஆகுங்க. அதுக்கடுத்து அது ஈல்டு வரும்போது அதனுடைய வளர்ச்சி மேல் நோக்கி இருக்கிறதுனால மரம் உயரமாக போகும், பறிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி அதில் ஒரு வித்தியாசம் இல்லைங்க. பிகேமில் இருக்கிற புளி வந்து நல்ல தடிமனாக பார்க்குறது கொஞ்சம் இதாக இருக்கும். உரிகம் புளி பட்டையாக இருக்கும். கொட்டைகள் போட்டு முளைக்கு போட்ட மரத்தினுடைய புளி வந்து அதனுடைய தாயினுடைய தன்மை எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு தான் அது இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒட்டு மரம் தான் ரொம்ப நல்ல ஈல்டு கிடைக்கும். ஒரே ஒரு இது அயல் மருந்து சேர்க்கையாக நம்ம 2-1 மரம் வச்சுக்கிறதுல தவறில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க புளி உரிகம் புளிங்க. இந்த உரிகம் புளியினுடைய தன்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா தட்டையாக நீட்டமாக வளைவாக இருக்கும். அதில் சில புளிகள் வந்து 1 கொட்டையும் 2 கொட்டையும் உள்ள புளிகளும் இருக்க வாய்ப்பு. இதில் சதைப்பிடிப்பு 40-60% தான் இருக்கும். ஆனால் புளி நல்ல நீட்டமாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு புளி வந்து பிகேஎம்-1. இந்த பிகேஎம்-1னுடைய குணாதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா காய்கள் வந்து நல்லா திரட்சியாக இருக்கும், உள்ளார இருக்கிற சதைப்பிடிப்பு நல்ல அதிகமான இதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு கொத்தில் வந்து 4-5 காய்கள் காய்க்கக்கூடிய இது நம்ம பார்க்குறோம். அது தொடர்ச்சியாக அது மாதிரி காய்ச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம தோட்டத்துக்கு ரொம்ப சிறந்த ரகம்னு சொன்னால் பிகேஎம் சொல்லலாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற புளி வந்து நாட்டு புளிங்க. இந்த நாட்டு புளியுடைய சைஸ் பார்த்திங்கன்னா சின்ன சைஸாகவும் சதைப்பிடிப்பு குறைவாகவும் குறைவான காய்களையும் காய்க்கக்கூடியதும் ஒரு கொத்தில் வந்து 2-1 இப்படி தான் இருக்கும். இதனுடைய ஈல்டு வந்து நமக்கு பார்க்கும்போது ரொம்ப குறைவாக தான் தெரியும். அதனால் நாட்டுப்புளி அதிகமாக வளர்க்குறத விட மற்ற ரகங்களை வளர்க்குறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். புளியின் தோட்டத்தில் நாட்டுப்புளியும் அங்கே 10 மரத்துக்கு 1 மரம் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த நாட்டு ரகத்தில் பார்த்திங்கன்னா மரத்தினுடைய வளர்ச்சி மேல் நோக்கி இருக்கும். மேல் நோக்கி இருக்கும்போது நம்ம காய்கள் பறிக்கிறது கொஞ்சம் சிரமம். இதனுடைய ஈரோட பார்த்திங்கன்னா சின்ன காய்களாகவும் குறைவான காய்களாகவும் தான் நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இது வந்து இதனுடைய சதைப்பற்று ரொம்ப குறைச்சிலுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத இதாக இருக்குங்க இந்த நாட்டு மரத்தில். இந்த நாட்டு மரத்தை பயிரிடுறது மெயின் இதுவே ஒரு அயல் மருந்து சேர்க்கைக்காக வச்சுக்கலாமே தவிர நம்ம ஒரு வியாபார நோக்கில் பணப்பயிர் வச்சக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறைச்சிடும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மரம் வந்து பிகேஎம்-1 20 வருஷமான மரங்க. இந்த மரத்தில் இப்போ காய்ச்சிருக்கிற காய்களை பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாகவும் நல்ல திருட்சியாகவும் நிறைய காய் பிடிப்பும் உள்ள காய்களை பார்க்குறோம். இந்த காயினுடைய தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற சதைப்பிடிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருஷமும் நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புள்ள மரம் இது. இந்த மரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து பயிரிட்டோம்னா நம்ம விவசாயிகளுக்கு பணப்பயிராக நல்ல ஒரு லாபகரமான வருமானம் கிடைக்கக்கூடிய பயிராக இது இருக்குதுன்னு நான் என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேங்க. நீங்களும் இது பயிர் செய்யலான்னு ஆசைப்பட்றேங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது
உரிகம் பள்ளியை பற்றி பார்க்க போகிறோங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற மரங்க உரிகம், இந்த உரிகத்தினுடைய குணாம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காய்ங்கள்லாம் இலைக்குள்ளாரியே இருக்கிற மாதிரி அமைப்புங்க. காய்ங்க வந்து நீட்டமாகவும் தட்டையாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, கொத்து கொத்தாகவும் காய்க்கக்கூடிய வாய்ப்பு அது அதிகம் இருக்குது. இதனுடைய சதைப்பிடிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% தாங்க இருக்கும். மற்றபடி இது மரம் அதிகமாக வளர்ச்சி இல்லைங்க. இது ஒட்டு மரங்கிறதுனால நமக்கு வந்து வளர்ச்சி மேல் நோக்கி போகாமல் பக்கவாட்டில் இது பண்ணுறதுனால நம்ம காய்கள் அறுக்கிறதுக்கோ அல்லது இதனுடைய பராமரிப்புக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க. இப்போது என் தோட்டத்தில் இருக்கிற 3 வகையான மரத்தை பார்க்கும்போது, நாட்டு ரகம், PKM1, உரிகம், இந்த 3 ரகத்தில் நாட்டு ரகம் சுமாரான ஈல்டு கொடுக்கக்கூடியதுங்க. உரியத்தை பார்க்கும்போது புளிங்க கொத்து கொத்தாகவும் நல்ல நீட்டமாகவும் தட்டையாகவும் இருக்குது, சதைப்பிடிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனுடைய வருமானம் அதிகமாக இருக்குங்க. அடுத்து PKM1 நம்ம தோட்டத்தில் பார்க்கும்போது கொத்து கொத்தாகவும் திரட்சியாகவும் நிறைய சதைப்பிடிப்பு உள்ளதாக இருக்கிறதுனால அது அதிக வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனால் இந்த புளிய மரத்தினுடைய பயன் என்னென்னு கேட்டிங்கன்னா, உர மேலாண்மையோ, மருந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலையோ, தண்ணீர் மேலாண்மையோ அல்லது பராமரிப்பு மேலாண்மை எதுவுமே இல்லாமல் மானாவாரி பகுதியில் மழையே நம்பி இருக்கக்கூடிய ஏரியாவில் பாறையும் கல்லும் கலந்த மேட்டு பகுதியில் நமக்கு சாகுபடி செய்ய உகந்த பயிர் பணப்பயிர் எதுன்னு சொன்னோம்னா இந்த புளிய மரம் மட்டும்தாங்க. அதுவும் குறிப்பாக PKM1 பயிர் செஞ்சு பலனடையுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். ரெண்டாவது, நான் வந்து மக்கள் டிவிக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா மக்கள் டிவி வந்து என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் விவசாய சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை தினமும் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் ஒளிபரப்புகிறாங்க. இதனால் என்னை போன்ற விவசாயிகளுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அந்த தொழிலை மேலும் விரிவடை செய்யணுங்கிற நம்பிக்கை ஊட்டுறாங்க. அங்கே பணிபுரிகிற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என் சார்பாகவும் விவசாய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பண்ணை செய்தியில் YRCH1 வீரிய ஒட்டு ஆமணக்கு சாகுபடி நுட்பங்களை கூறுகிறார் பெரம்பலூர் மாவட்டம் நெற்குணம் விவசாயி திரு ராஜா பரசுராமன் அவர்கள். நாங்கள் ஒரு 10-20 வருஷமாக பார்த்திங்கன்னா முதல்ல பருத்தி போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்கு மாற்று பேரை வந்து மக்காச்சோளம் கொண்டு வந்தாங்க. பருத்தியில் வந்து புரோட்டனோ புளியோ தாக்குதல் அதிகமாக இருந்துச்சு. அதை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறையா செலவு பண்ணி வருமானம் பத்தாதனால அப்புறம் மக்காச்சோள பயிருக்கு மாறினோம். அதுலேயும் இப்போ வந்து அமெரிக்கன் படைப்புல வந்ததுனால மகசூல் குறையிறதுனாலையும் லாபம் குறையிறதுனாலையும் இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது மாற்றுப்பயிர் செய்யலாம் அப்படின்னு நமது மாவட்டத்தில் வேளாண் அறிவியல் ஆராய்ச்சி மையத்தை அணுகும்போது அங்கே வந்து ஆலோசனை செய்து இதுக்கு மாற்று பயிராக வந்து ஆமணக்கு வந்து பயிரிடலான்னு முடிவு பண்ணி அது வந்து அவங்க சோதனை முறையில் 4 பேர்த்துக்கு கொடுத்து அந்த பயிரை வந்து பரவலாக்கம் செஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு 2000 ஏக்கர் அளவுக்கு மக்கள் வந்து பயிரிட அளவுக்கு கொண்டு வந்து சாகுபடி செஞ்சு நாங்கள் காட்டிகிட்ருக்கோம். நான் வந்து இதை கடந்த 2 வருஷமாக போட்டுட்ருக்கேன். இந்த ரகத்துடைய பேர் வந்து YRCH1, அதாவது YRCH அப்படிங்கிறது ஏத்தாப்பூர் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தினால் கண்டுபிடிக்கப்பட்ட ரகம் 1. இந்த ரகத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஈல்டு வருது. நாங்கள் ஏற்கனவே பயிர் செஞ்சுட்டு இருந்த பருத்தி மக்காச்சோளம் அது எவ்வளோ ஈல்டு வருதோ எவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு ஈக்குவலாக வருமானம் வர அளவுக்கு இதுலேயும் வருது. அதனால் வந்து அதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து செலவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. 1 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 2 ஆள் இல்லை 3 ஆள் போதுமானது. ரெண்டாவது மருந்துன்னு பார்த்திங்கன்னா 2 மருந்து அடித்தா போதுமானது. 1 ஏக்கருக்கு வந்து செலவுன்னு பார்த்திங்கன்னா 1800 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய்க்குள்ளே தான் செலவாகும். இதில் பார்த்திங்கன்னா ஈல்டுன்னு பார்த்திங்கன்னா மகசூல்னு பார்த்திங்கன்னா மானாவாரியில் வந்து 1 ஏக்கருக்கு வந்து 6 குண்டால்லேருந்து 8 குண்டால் வரைக்கும் வருது. அதேமாரி இரவியில் பார்த்திங்கன்னா 10 குண்டால்லேருந்து 12 குண்டால் வரைக்கும் வருது. இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து 42 ரூபாய்க்கு கீழே வராது. ஏன்னா மத்திய அரசு வந்து எண்ணெய் வித்து பயிர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஆதார விலையை அறிவிச்சிருக்காங்க. அதுலேயும் இந்த ஆமணக்கு எண்ணெய்க்கு வந்து எப்போயுமே மகத்தும் உண்டு, அதே சமயத்தில் வேல்யூவும் உண்டு. இது ஏற்றுமதிக்கும் பயன்படுத்துகிறாங்க. மருத்துவத்துக்கு, ரெண்டாவது உயவு பொருள், இது மாதிரி விஷயங்களுக்கு தேவைப்பாடு அதிகமாக இருக்கிறதுனால எப்போயுமே ஒரு கான்ஸ்டன்ட்டான ரேட் இருக்கும்.
இந்த ஒய்ஆர்சிஹெச் ஒன்றை பொறுத்த வரைக்கும் மற்ற ரகங்கள் போல் இது வந்து மற்ற ரகத்துலேருந்து ரொம்பவுமே வித்தியாசமானது. ஒய்ஆர்சிஹெச் ஒன்றில் பார்த்தீங்கன்னா இது ஒரு செடிக்கு செடி ஒரு 4 அடி 7 அடி இருந்தாவே போதுமானது. 4 அடி 7 அடியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடியிலையுமே பார்த்திங்கன்னா 20 குலையிலிருந்து கிட்டத்தட்ட 30 குலை வரைக்கும் வரும். இது பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளவுக்கு செடிகள் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அளவுக்கு வந்து உங்களுக்கு ஈல்டு அதிகமாக வரும். அதாவது 5x5, 4x4, 4x3 அப்படிங்கிற இடைவெளியில் நம்ம நிலத்தின் வகைப்பாடை பொறுத்து நம்ம வந்து இடைவெளியை மாற்றி அமைச்சிக்கலாம். குறைஞ்சபட்சம் 6 குண்டால் இருந்து 8 குண்டால் 9 குண்டால் வரைக்கும் எடுக்கலாம். ரேட் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து இதை நம்பி பயிரிடலாம். ஒய்ஆர்சிஹெச்1 அப்படிங்கிற இந்த ரகம் வந்து மானாவரிக்கு ரொம்ப ரொம்ப மிகவும் ஏற்ற ரகம். இதை மானாவரியாகவும் பயிரிடலாம், இரவையிலையும் பயிர் பண்ணலாம். மானாவரியில் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பருத்தியாக இருந்தாலும் மக்காச்சோளமாக இருந்தாலும் எந்த மாற்று பயிராக இருந்தாலும் மானாவரிங்கிறது அதிக மகசூல் தர ஒரே பட்டம் வந்து ஆடிப்பட்டம் தான். அந்த ஆடிப்பட்டத்தில் போட்டது தான் நல்லாயிருக்கு. நல்லா இருக்கிறதுங்கிறத விட அந்த 6 குண்டாலுங்கிறது 8 குண்டால் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் சீதோஷ நிலைகள் கரெக்டாக இருக்குது. அதனால் மானாவரிக்கு ஆடிப்பட்டம் மட்டுமே சிறந்தது. ஆடி மாதத்துலேருந்து பின்பகுதியோ இல்லை முன்பகுதியோ மழை எப்படி மானாவரி மழை எப்படி பெய்யுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 15 நாள்லேருந்து 20 நாள் முன்னே பின்னே போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் இது இரவையில் பயிர் பண்ணணும் அப்படின்னா வைகாசி பட்டம் ஒன்று பண்ணலாம், அதுக்கடுத்து வந்து கார்த்திகை பட்டம். மானாவரியை பொறுத்த வரைக்கும் இந்த பயிரின் இடைவெளி பார்த்திங்கன்னா 5x5 அதாவது 150 சென்டிமீட்டர் பயிருக்கு பயிரும் வரிசைக்கு வரிசைக்கும் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் நல்ல வளமான நிலமாக நிலம் இருக்கிறங்கிற பட்சத்தில் இது போதுமானது. வளம் குன்றிய நிலம் இல்லை மண்பாங்கான இடம் கொஞ்சம் சரியில்லாத நிலம் அப்படிங்கிறப்ப இடைவெளியை பின்னி 1 அடியை வந்து கம்மி பண்ணிக்க, அதாவது 4x4 அந்த ரேஞ்சில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து மேற்கொண்ட குவிண்டால் கணக்கு கம்மி இல்லாத அளவுக்கு மகசூல் வரும். அதே இரவில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பாய்ச்சிற நிலமாக இருந்தாலும் சரி இல்லை ட்ரிப்பில் போடுற மாதிரி இருந்தாலும் சரி 4x4 அதாவது வரிசைக்கு வரிசை 4, செடிக்கு செடி 4 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் இடைவெளி விட்டு நட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 10 குண்டால் to 12 குண்டால் வரைக்கும் நம்ம வந்து மகசூல் பெறத்துக்கு வாய்ப்புண்டு. இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 2 கிலோ விதை தேவைப்படும். 2 விதையாக போடணும். அதில் 2 செடியுமே முளைஞ்சிருச்சுன்னா 1 செடியை மட்டும் பிடுங்கிட்டு 1 செடியை மட்டும் விட்டுட்டு பராமரித்தா போதுமானது. ரெண்டாவது வந்து விதை நடுறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி செஞ்சு நட்டிங்கன்னா அந்த வாடல் நோய் அது மாதிரி வேர்வெளிகள் நோய் அது மாதிரி வராமல் பார்த்துக்கலாம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த இதனுடைய இயல்பே வந்து ஒரே செடியில் பார்த்திங்கன்னா 20 முதல் 40 குலை வரைக்கும் இதில் வரும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மகசூலை பொறுத்த வரைக்கும் அந்த பருத்தி மக்காச்சோளத்துக்கு சமமான மகசூல் பெறுறதுக்கு இது ஒரு எளிய வழிமுறை. இதில் பார்த்திங்கன்னா களை எடுக்கிறதுக்கு குப்பட்டா வச்சு நம்ம ஓட்டிக்கலாம். ரெண்டாவது வந்து அறுவடைக்கு பொறுத்த வரைக்கும் இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கட்டு கொடுத்துருக்காங்க. அந்த கட்டு வச்சு அப்படியே கட் பண்ணி விட்டுனா அது கீழே விழுந்துடும். அப்படியே 2 லைனாக கட் பண்ணிகிட்டே போயிட்டு திரும்பி ஒரு சாக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த மூலையில் வச்சிடலாம். அதேமாதிரி ஒவ்வொரு லைனாக போயிட்டு வரும்போது ஒரு ஆள் வந்து 2 பேர் வந்துச்சுன்னா 1 நாளைக்கு 1 ஏக்கர் தாராளமாக கட் பண்ணி இந்த அறுவடை வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆட்களுக்கு வேலைங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. 1 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2500 to 3000 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு அதிக செலவு கிடையாது. ரெண்டாவது குவிண்டாலும் பார்த்திங்கன்னா ஒரு 4200 மேலே தான் விற்குமே ஒழிய அது கீழே வராது. அதனால் வந்து லாபமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த பருத்தி மக்காச்சோளத்துக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும்.